ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் கலஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் மிக எளிய முறையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி பண்ணலாம் அண்ட் எத்தனை மணிக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணலாம் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் கலஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி அன்னைக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு வரோம். இந்த தினம் அன்னைக்கு தான் அன்னை பார்வதி தேவி களிமண்ணால் சிலை செய்து அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த தினத்தை நம்ம விநாயகருடைய பிறந்த நாளாக கோலாகலமாக கொண்டாடிட்டு வரோங்க. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வர செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை வர்றதால முந்தின நாள் வியாழக்கிழமையே வந்து நீங்க வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிருங்க. அப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணும் போது காலையில பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9:30 to 10:30 நீங்க பூஜை பண்ணலாம். இல்ல மதியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 12:30 to 1:30 நீங்கள் பூஜை பண்ணலாம். ஈவினிங் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 4:45 to 5:45 நீங்கள் பூஜை பண்ணலாம். இல்லைனா சாயங்காலம் நீங்கள் 6:30 to 7:30 நீங்கள் பூஜை பண்ணலாங்க. ஸோ பூஜை பண்ணும்போது பூஜைக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணும்போது எப்போவுமே நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருடைய சிலையோ இல்லைனா விநாயகருடைய ஃபோட்டோவோ வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். இந்த டைமும் அதே தான். பட் நம்ம நீங்கள் வந்து ஒரு மனப்பலகை எடுத்து வச்சுக்கோங்க. மனப்பலகையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் பூவால நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அந்த மனப்பலகளில் ஒரு வாழையில வச்சு அதுல நீங்க பச்சரிசி வச்சு அது மேலதான் வந்து நீங்க விநாயகருடைய போட்டோவோ இல்லைன்னா விநாயகருடைய சிலையோ நீங்க வச்சு பூஜை பண்ணணும். முக்கியமா குழந்தை வரம் தள்ளி போற தம்பதிகள் உங்க கையாலேயே நீங்க சந்தனத்தால பிள்ளையார் செஞ்சு நீங்க அந்த பச்சரிசி மேல வைங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சந்தனத்தால பிள்ளையார் செய்யுங்க. பிள்ளையார் செஞ்சு அதை நீங்க அந்த பச்சரிசி மேல வச்சு அதுல நீங்க பிள்ளையாருக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முக்கியமா அருகம்புல் மாலை போட்டு தொப்பையில ஒரு 1 ரூபி காயின் வச்சு நல்லா பூவால அலங்காரம் பண்ணிருங்க. அப்புறமா விநாயகருக்கு நைவேத்தியம் படைக்கிறதுக்காக நம்ம விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச கொழுக்கட்டை மோதகம் அவல் பொறி கொண்டக்கடலை இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாழையில் வச்சு அதில் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் எப்போவும் என்னெல்லாம் வைப்பீங்களோ அதெல்லாம் வச்சு விநாயகருக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியத்தையும் நீங்கள் வச்சுட்டு அப்புறமா நெய் தீபம் ஏற்றி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். முழு மனதோட விநாயகருடைய அகவல் விநாயகருடைய போற்றி ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி முழு மனதோட வேண்டி நீங்கள் அன்னைக்கு விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க. நீங்க சந்தனத்தால விநாயகர் செய்யும் போதே வந்து எனக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைச்சிட்டு நீங்க அந்த பிள்ளையார் செய்யுங்க. அப்புறமா பூஜை எல்லாம் பண்ணி நீங்க தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மறுநாளோ இல்ல ஒரு 3 நாள் கழிச்சோ நீங்க சந்தனத்தால செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பிள்ளையார உங்க வீட்டுல ஏதாச்சும் வந்து ஒரு பக்கெட்லயோ இல்லைன்னா டப்லயோ தண்ணி இருந்தது தண்ணி ஊத்தி அந்த தண்ணியில வந்து அந்த பிள்ளையார வந்து நீங்க கரைச்சிருங்க. கரைச்சிட்டு வீட்டுல வந்து நீங்க ஏதாவது செடி மரம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுல வந்து அந்த தண்ணி நீங்க தாராளமா விட்டுலாங்க. ஸோ இந்த முறைப்படி குழந்தை வரம் தள்ளி போற தம்பதிகள் இந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த டைம் விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முக்கியமாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக முழுமையான பலன் கிடைக்கும். தேங்க்யூ.